பகவானுக்கு அருணாச்சல மலை மேலே அத்தனை பிரியம் மோகம்னு தான் சொல்லணும் குஞ்சு சுவாமிகளுடைய டைரியில் ஒரு பென்சில் ஸ்கெட்ச் வரைஞ்சிருப்பார் ஒரு ஆர்டிஸ்ட் வரைஞ்ச மாதிரி அத்தனை அழகாக இருக்கும் பகவான் யார் வந்தாலும் போய் கிரி பிரதணம் பண்ணிட்டு வாம்பர் நம்மளை மாதிரி பகவான் மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் கிரிவலை முடிக்க மாட்டார் இரண்டு மூன்று நாளைக்கு அப்படியே அருணாச்சலேஸ்வரனை அனுபவிச்சு 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 கிரிவலம் வருவார் ஒரு சமயம் சூரிய நாகம்மா தன்னுடைய சொந்தக்காரர் எல்லாரையும் கூட்டிட்டு கிரிவலம் போகலான்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை வந்திருந்தார் பகவான்கிட்ட வந்து சொன்னா பகவானே நாங்கள் எல்லாரும் கிரிவலம் போக போகிறோன்னா அதில் குழந்தைகளும் நிறையா பேர் இருந்தா பகவானுக்கு ஒரே சந்தோஷம் தாங்கலை வாசல் வரைக்கும் வந்து அவளை வழி அனுப்பி வச்சார் அவள் எல்லாரும் கிரிவலம் கிளம்பினான் முடிச்சுட்டு வந்தாள் வந்ததுக்கப்புறம் பகவான் எல்லாரையும் பார்த்து கேட்டா எல்லாரும் ரொம்ப நன்னா கிரி பிரதட்சிணம் பண்ணிட்டு வந்தேளா அப்படின்னு கேட்டார் எல்லாரும் ரொம்ப நல்லா இருந்தது பகவானே அப்படின்னா குழந்தைகளால் நடக்க முடிஞ்சுதோ அப்படின்னு பகவான் கேட்டார் அதுக்கு சூரிய நாகம்மா சொன்னா இல்லை பகவானே குழந்தைகளால் நடக்க முடியல அவளை வண்டியில் ஏற்றி அனுப்பிட்டோன்னா அதுக்கு பகவான் கேட்டார் ஓஹோ குழந்தை வண்டியில் கிரிவலம் வந்தாளா அப்போ புண்ணியம் யாருக்கு அந்த வண்டிக்கா அந்த வண்டிக்காரனுக்கா இல்லை குழந்தைகளுக்கா அப்படின்னார் பகவான் கிரிவலம் வர்றதை பற்றி சொல்லும் பொழுது காலில் செப்பல் போடாமல் தான் கிரிவலம் வரணும் அப்படின்னு சொல்கிறார் கிரிவலம் வர்றச்ச அதிர்ந்து நடக்கப்படாது மெதுவாக தான் நடக்கணும் ஏன்னா பல சித்தர்கள் அங்கே அரூபமாக பிரதட்சணத்தில் இருந்துகிட்டே இருப்பா நாம் வேகமாக போனால் அவாளை இடிச்சிடுவோம் அதனால் அதிர்ந்து நடக்கக்கூடாது மெதுவாக தான் நடக்கணும் அருணாச்சலேஸ்வரனை ஸ்மரணை பண்ணிண்டே கிரிவலம் வரணும்னு பகவான் சொல்கிறார் பகவானுக்கு எல்லா ஜீவராசிகள்ட்டையுமே அத்தனை ஒரு பிரியம் எல்லா ஜீவராசிகளும் பகவான்கிட்ட அவ்வளவு ஆசையாக இருக்கும் லக்ஷ்மிங்கிற பசுவுக்கு மோட்சம் கொடுத்தார் பகவான்